அன்புக்குரியவர்களே, தற்கொலையை தடுக்கும் இறைவார்த்தை என்னும் தொடரில் இன்று தீக்குளித்து இறந்த சிம்ரி என்னும் இஸ்ரேல் அரசனை பற்றிய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தற்கொலை செய்பவர்கள் பல விதங்களில் தற்கொலை செய்கிறார்கள். நான்கு கொண்டு தற்கொலை செய்கிறார்கள், விஷம் குடித்து தற்கொலை செய்கிறார்கள், ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்கிறார்கள், சிலர் தீக்குளித்து தற்கொலை செய்கிறார்கள். இந்த இஸ்ரேல் அரசன் சிம்ரி 7 நாட்கள் மட்டுமே அரசனாக இருந்த ஒரு மனிதர். அவரை பற்றிய செய்தியை 1 அரசர்கள் 16:18 இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம். அவருடைய நகரம் போரில் வீழ்ச்சியுற்றது. நகர் வீழ்ச்சியுற்றதை கண்டு சிம்ரி அரண்மனையின் உட்கோட்டைக்குள் புகுந்தான். அந்த அரண்மனைக்கு தீயிட்டு தானும் அதில் மாண்டான். ஆகவே தன்னுடைய அரண்மனையே தீ வைத்து கொளித்து விட்டு தானும் அதில் மாண்டு இறந்து போனான். ஆகவே போரில் தோல்வியடைந்த காரணத்திற்காக தன்னுடைய அரண்மனையே தானும் கொளுத்தி தானும் அதில் தீக்குளித்து இறந்த ஒரு மனிதன் சிம்ரி என்கிற அரசன். ஆகவே இப்படி தீக்குளித்து தற்கொலை செய்கிற பல மனிதர்கள் இருக்கிறார்கள். திருப்பாடல் 33 நாம் வாசிக்கின்றோம். 20-22 இறைமொழிகளில், நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம், அவரே நமக்கு துணையும் கேடையும் ஆவார். உண்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதால். ஆகவே இந்த அரசன் தன்னுடைய படைபலத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தான், கடவுளை நம்பவில்லை. ஆகவே அவன் போரில் தோல்வியடைந்து தற்கொலை செய்து கொண்டான். நாம் ஆண்டவரை நம்பியிருக்க வேண்டும், அவரே நமக்கு அரணும் கோட்டையுமாக இருக்கின்றார். அப்பொழுது அவர் நம்மை தோல்விகள் ஆபத்துக்கள் அனைத்திலும் விடுவித்து காத்துக்கொள்வார். உங்களுக்கு அமைதி உரித்தாகுங்கள்.